இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவரே சுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நற்செய்தியின் முதல் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராய் இருந்திருக்கின்றார். அவர் இறை மனிதனாய் இருந்த போதும் கூட தந்தை கடவுளோடு ஜெபத்தில் எப்பொழுதும் உரையாடி கொண்டிருக்கக்கூடியவர். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளில் தனிப்பட்ட விதத்தில் நாம் எத்தனை முறை ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் செய்வதற்கு ஒதுக்குகிறோம் என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்மையே நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் தன்னை சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றானோ அந்த ஒரு மனிதன் மட்டுமே வாழ்வில் வளர்ச்சியின் பாதையில் செல்ல முடியும். நான் என்ன செய்கிறேன், என்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்னோடு இருப்பவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கேள்விகளை கேட்டு நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வின் மத்தியிலே இப்படியாய் தன்னை ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதரையாய் பார்த்து மக்கள் மத்தியிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கவில்லை. இயேசுவினுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார். உடனே சீடர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும். மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த சீடர்கள் அப்படியே படம் பிடித்து காண்பிக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து, இது மக்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்ன? சீடர்களே, நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே இருந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை குறித்து மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சீடர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதை அறிக்கையாய் சொன்னார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
இயேசுவை குறித்து விவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து இந்த புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார் என்றெல்லாம் நாமும் சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நம்மையும் பார்த்து சொல்லுவார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்ன நினைக்கிறாய்? ஆண்டவர் இயேசு என்று சொன்னால் உனக்கு அது யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் இயேசுவை குறித்து வாசிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், பேசிக்கொள்கிறோம், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்கு யார்? நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் யாராய் இருக்கின்றார்? பல நேரங்களிலே நாம் இயேசுவை குறித்து பேசுகிறோம், போதிப்பவராய் இருக்கின்றோம், ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர் நமக்கு யாராய் இருக்கின்றார்? இந்த கேள்வியை எழுப்பி பார்த்தால்தான் தெரியும். இயேசு கிறிஸ்து எனக்கு நண்பராய் இருக்கின்றாரா? எனக்கு ஆறுதல் கொடுப்பவராய் இருக்கின்றாரா? என்னை வழி நடத்துபவராய் இருக்கின்றாரா? எனக்கு ஆலோசனை கொடுப்பவராய் இருக்கின்றாரா? எனக்கு எல்லாமுமாய் அவர் இருக்கின்றாரா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் இயேசு என்று நம் ஒவ்வொருவரையும் கேட்கின்றார், நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீடர்களிடத்தில் இவ்வாறு கேட்ட பொழுது அந்த சீடர்களின் சார்பாய் பேதுரு சொன்னார், நீர் கடவுளின் மெசியா. கடவுளுடைய மெசியா என்று சொன்னாலும் கூட அந்த மெசியா எப்படிப்பட்டவராய் வருகிறார்? பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோர் உதறி தள்ளப்படவும். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாமும் இப்படித்தான் மெசியா என்ற ஒரு மேன்மையில், ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு வசதி வாய்ப்புகளோடு, அந்தஸ்துகளோடு இருந்தாலும் கூட நாம் பலவாறு துன்பப்பட வேண்டும். நோய்கள், கடன் பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள், இழப்புகள், இறப்புகள் என்று பல துன்பங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் நிச்சயமாய் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படுவோம். நிச்சயமாய் வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி சம்பாதிக்கின்றோம், எப்படி உழைக்கின்றோம், எப்படி செலவு செய்கிறோம் என்று எல்லாவற்றையும் சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து வழி நடத்துவார். நிறைவாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் வழி நடத்தட்டும். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. சிலுவையின் வழியாக, சிலுவை பாடுகளின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்த ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். எங்களோடு பேசிய ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்துபவரே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு பிரசன்னமாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். கனி உள்ள தந்தையே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இதோ இந்த நாளிலே தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் இதயங்களை உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை அனுபவிக்கவும், உமக்கு சார்ந்து பகரவும் இதோ எங்களை நீர் உம்முடைய அருள் கருவிகளாய் இந்த நாளில் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, மறைவாய் உள்ளதை காணுவேன் என்று சொன்னவரே, இதோ உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய, உம்மிடத்தில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக ஒவ்வொரு நோயாளரையும் நீர் சுகப்படுத்தவீராக. திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோய்கள் பிணிகள் அனைத்திலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே.
குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். எங்கள் பயணங்களில் உம்முடைய மேலான பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, இதோ எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர்தாமே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் நீரே எங்களை வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருப்போரையும் இதோ இந்த வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.